ரீசெண்டாக ஒரு பிரபல தமிழ் நடிகைக்கு குழந்தை பிறந்த விஷயம் வெப்சைட் அண்ட் சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் பரவிட்டு வருது. இதை பார்த்த ரசிகர்களோ தங்களோட வாழ்த்துக்களை அந்த நடிகைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தமிழ் சினிமாவில் பள்ளிக்கூடம், தோட்டா, காவலன், கண்ணுக்கு கண்ணு போன்ற படங்களில் நடித்து பிரபலமானவங்க தான் நீப்பா. குறிப்பாக நம்ம தளபதி விஜய் கூட காவலன் படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இதில் வடிவேலோட ஜோடியாக நீப்பா நடித்தாங்க. இந்த படத்தில் வந்த காமெடி சீன்லாம் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகி அதிக அளவில் பேசப்பட்டுச்சு. இவங்க சினிமா படங்கள் மட்டும் இல்லாமல் சன் டிவி சீரியல் மற்றும் விஜய் டிவி சீரியல் எல்லாம் நடித்தாங்க. நம்மளும் இவங்களை சில சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம். இவங்களுக்கும் பிஸ்னஸ் மேன் சிவகுமாருங்கிற நம்பருக்கும் 2013 மேரேஜ் ஆச்சு. கல்யாணத்துக்கு பிறகு சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில எல்லாம் நடிக்கிறத இவங்க முழுவதுமா கம்மி பண்ணி சினிமா விட்டு விலகி இருந்தாங்க. ஆனாலும் இவங்களுக்கு சில பட வாய்ப்புகள்லாம் வந்து இவங்க தான் நடிக்கல. வீட்டில் இருந்தபடியே சில குழந்தைகளுக்கு டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிக்க போறாங்களாம். ஸோ அதுக்கான வேலைகளும் இவங்க பார்த்துட்டு தான் வராங்க. நீபாக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இதுக்கடுத்து ஒரு பையன் பிறந்தான். இந்த நிலையில நீபாவுக்கு ரீசெண்டா 3வதா ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறந்து சில நாட்கள் கழிச்சு இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல இவங்க சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த சினிமா பிரபலங்களாகட்டும் இல்லை நீபாவை தெரிஞ்சவங்களாகட்டும் எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்கன்னே சொல்லலாம். நீபா போட்ட போஸ்டை பார்த்த ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை நீபாவுக்கு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உங்களோட வாழ்த்துக்களை நீங்க தெரிவிக்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.